Subscribe to my channel Rams Connect. Click on the bell icon to watch the latest videos. Hello friends, welcome to Rams Connect. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா புதுசா வெளியிட்டிருக்க ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது எப்படின்னுதான். 2020 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. டிஎன் ஓட்டர் ஐடின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இங்க பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு முதல் ஒரு லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் 2021 இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜ் லோட் ஆயிடுச்சு. இங்க ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்டோரல் ரோல் 2021 கீழே ரெண்டு பிடிஎஃப் போட்டிருக்காங்க. ஒன்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு, இன்னொன்று சென்னைக்கு மட்டும்தான், அதுவும் இங்கிலீஷில். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாக்காளர் பட்டியல் பிடிஎஃப்ல பாக்குறதுக்கு நமக்கு ரெண்டு விவரம் தேவைப்படுது. ஒன்னு மாவட்டம், ரெண்டாவது நம்ம சட்டமன்ற தொகுதி. மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் தருமபுரி மாவட்டத்தை செலக்ட் பண்றேன். சட்டமன்ற தொகுதியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தருமபுரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சமர்ப்பிக்கன்னு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா பாகமும் வரும், பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. உங்களோட பாகம் தெரிஞ்சா சுலபமா நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 147 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு கேப்சா கோட் கேட்கும். இந்த ரெட் கலர் பாக்ஸில் இருக்கிற கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த பட்டியல் எந்த வருஷம் திருத்தப்பட்டது, சட்டமன்ற தொகுதியோட பெயர் என்ன, பாகம் எண், எந்தெந்த ஊர்கள்லாம் அது கீழே வருது, இதெல்லாம் முதல் பக்கத்தில் இருக்கும். இந்த தொகுதியோட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு, ஆண் எத்தனை, பெண் எத்தனை, இந்த மாதிரி விவரங்கள்லாம் முதல் பேஜில் இருக்கும். ரெண்டாவது பக்கத்தில் தொகுதி எங்க இருக்கு, அதனோட வரைபடம், எப்படி போறது, வாக்குச்சாவடியோட புகைப்படம், இதெல்லாம் போட்டிருக்கோம். மூணாவது பக்கத்துல இருந்து வாக்காளர்களோட விவரம் இருக்கும். பெயர், தந்தை பெயர், வீட்டு எண், வயசு, ஆணா பெண்ணா, இதெல்லாம் போட்டிருக்கோம். நிறைய பக்கங்கள் இருக்கும், ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க டெலிட்டட்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஓட்டர் ஐடி இந்த தொகுதியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அவங்க வேற தொகுதிக்கு மாறி இருக்கலாம், இல்ல காலமாகி இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு. நிறைய பக்கம் இருக்கிறதுனால நம்ம பேரை தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேரை தேடணும்னா கண்ட்ரோல் F கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. கடைசி பக்கத்துல எவ்வளவு திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு இருக்கும். மொத்தம் எவ்வளவு இருந்தது, எவ்வளவு சேர்த்திருக்காங்க, அதில் எவ்வளோ ஆண், எவ்வளவு பெண், எவ்வளவு பேரை நீக்கியிருக்காங்க, இப்போ எவ்வளோ இருக்கு, இதெல்லாமே பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.